வணக்கம் சங்கரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய். வணக்கம். தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்ட பிறகு உயர்கல்வி நிறுவனங்களில் கல்லூரி மாணவர்களுக்கான தேர்வு முறைகளில் பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் அவ்வப்போது கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக ஆன்லைன் வழியிலான தேர்வுகள் தான் நடந்து வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை பொறியியல் மாணவர்களுக்கான அந்த செமஸ்டர் தேர்வு என்பது கடந்த முறை ஆன்லைன் வழியில் நடந்தது. மாணவர்கள் ஆன்லைன் வழியிலான அந்த தேர்வு பங்கேற்கும் போது பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டன. மாணவர்களுக்கு சிக்னல் பிரச்சனை, அதே போன்று மாணவர்கள் ஒரு ஒழுங்கினமான முறையில் அந்த தேர்வுகளில் பங்கேற்றது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய கவனத்திற்கு வந்தது. இந்த நிலையில வரக்கூடிய செமஸ்டர் தேர்வுகள்ல மேலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில மாணவர்கள் கடந்த காலங்களில் ஆன்லைன் வழியிலேயே மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். ஆனால் தற்போது இணையதளத்தில் தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக பேப்பர் பென் என்ற அந்த முறையிலேயே அந்த விடைகளை எழுதி அதை ஸ்கேன் செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாணவர்கள் அந்த கேள்விகள் என்பது வழக்கமாக புத்தகத்தில் இருந்து நேரடியாக கேள்விகள் இடம்பெறாது என்றும், மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்கக்கூடிய வகையில் தான் கேள்வித்தாள்கள் அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்கள் கேள்விகளுக்கான பதில்களை புத்தகத்தில் தேடி கண்டுபிடித்து விடைகளை எழுதலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த புதிய மாற்றமானது வரக்கூடிய செமஸ்டர் தேர்வுகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இது குறித்த தகவல்களும் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி சங்கரன்.